Hello friends, welcome back to my channel Live with me in Japan. So now na vandu Nishikasai Station la iruken. Indha area vandu Japan la irukla Little India. So this is official and mari kadaiya Singapore la edutittingna Little India appdin sollitu or area ve irukku, but Japan la andha mari illana kuda andha mari edavadhu or per vekkranga appdina Little India appingiradhu kandipa indha area ku da apt ah irukum. Adha na yen solran appingiradhu indha video fulla pathingana ungalku kandipa puriyum. So ipo vaanga nama video kulla polam. So Japan la motume kittatta oru 40000 la irundhu 50000 Indian peoples irukanga. Adula vandu oru 15% போல இந்த ஏரியால இருக்குறனால தான் இந்த ஏரியா வந்து லிட்டில் இந்தியா அப்படி நம்ம சொல்றோம். 15% அப்படினா கிட்டத்தட்ட ஒரு 5000 6000 பேர் வந்து இங்க இருக்காங்க. சோ நம்ம எங்க மால்ல போனாலோ இல்லனா வந்து பார்க்ல போனாலோ நம்ம வந்து நிறைய இந்தியன்ஸ் வந்து பார்க்கலாம். சோ இங்க நீங்க மீட் பண்ற பீப்பிள்ல ஒரு 4 பேர்ல ஒருத்தங்கள நீங்க கண்டிப்பா இந்தியன்ஸா பார்க்கலாம். சோ இங்க நிறைய இந்தியன்ஸ் இருக்கறனாலே பாத்தீங்கன்னா இங்க நிறைய இந்தியன்ஸ்க்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியான சூப்பர் மார்க்கெட்ஸ் and அதே மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் அதாவது மெயினா இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் அதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா சில கோயிலும் இங்க இருக்கு. சோ எல்லாத்தையுமே பார்க்கலாம் நம்ம. And இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த எதுகோவா வார்டு சுத்தியே நிறைய இடத்துல வந்து இந்தியன்ஸ் இருக்காங்க. நிஷிகாசாய், கிட்டாகாசாய், புனபாரி இந்த மாதிரி எல்லா ஏரியாஸ்லயும் இந்தியன்ஸ் இருக்காங்க. அதுல மெயினா ரொம்ப பேர் வந்து இருக்கிற அபார்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் நின்னுட்டு இருக்க அபார்ட்மெண்ட் தான். இதுக்கு பேர் வந்து சேஷன்ச்சு அப்படினு சொல்லிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்தியன் பீப்பிள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. யூஆர் அபார்ட்மெண்ட் கம்யூனிட்டின்னு சொல்வாங்க. நம்ம ஊர்ல வந்து கேட்டட் கம்யூனிட்டிஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 40 பில்டிங் போல இருக்குங்க. பட் இந்த பில்டிங்ல மோஸ்டா பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்தியன்ஸ் தான் இருக்காங்க. இந்த கம்யூனிட்டில நீங்க இருக்கீங்க அப்படினா இந்தியால நீங்க எப்படி ஒரு கேட்டட் கம்யூனிட்டில இருக்கீங்களோ அந்த ஃபீல் தான் உங்களுக்கு எங்கேயும் வரும். அடுத்ததா இது பாத்தீங்கன்னா கோஜிமாச்சு அப்படிங்கற ஒரு யூஆர் அபார்ட்மெண்ட் தான். இதுவும் ஸ்டேஷனுக்கு பக்கத்துலயே இருக்கு. அண்ட் இங்கேயுமே வந்து நிறைய இந்தியன்ஸ் வந்து இருக்காங்க. சோ ரெண்டு இந்தியன் கம்யூனிட்டிஸ் போல பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்தியன் ஸ்கூலுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் என்ன இருக்கு அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இந்த ஏரியாவில் வந்துட்டு இந்தியன் பீப்புள் வந்து ரொம்ப நிறையா பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பொதுவாகவே நம்ம வந்து வெளிநாடுக்கு வரோம் அப்படின்னா நம்மளோட கன்சிடரேஷன் வந்து இந்தியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்களா அப்படின்னு நம்ம பார்ப்போம். அண்ட் அதே மாதிரி இந்தியன் க்ராசரிஸ்லாம் கிடைக்குதா, ஆப்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஃபேமிலியாக வரவங்க வந்து மெயினாக பார்க்குறது அவங்க கிட்ஸோட எஜுகேஷனுக்காக என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஸோ அதுக்கும் வந்து இந்த ஏரியாவில் வந்துட்டு நிறைய இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கூல் பின்னாடி தான் இப்போ நான் நின்றுட்டுருக்கேன். ஸோ இந்த ஸ்கூலோட நேம் வந்து பார்த்திங்கன்னா குளோபல் இந்தியன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு. இது தவிர இந்த ஏரியாவில் பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா சாய் சிஷ்யா, தத்வா, அப்புறம் இந்தியன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இந்த மாதிரி 2-3 ஸ்கூல்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ கிட்ஸோட எஜுகேஷனை பற்றி நம்ம வந்து ஒரி பண்ணிக்கிறோன்னு அவசியம் இல்லை. ஏன்னா இந்த ஸ்கூலில் ஃபாலோ பண்ணுற சிலபஸ் பார்த்திங்க அப்படின்னா CBSE சிலபஸாக தான் இருக்கும். ஸோ இங்கே நம்ம படிச்சுட்டு நம்ம கிட்ஸை வந்து திரும்ப இந்தியாவிலையும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து கண்டினியூட்டி போகாது. ஸோ அங்கேயும் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஸ்கூல்லாம் வந்து 3+ இயர்ஸுக்கு. ஸோ இது இல்லாமல் நிறையா கிண்டர் கார்டன் ஸ்கூல்ஸுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. அதாவது இன்டர்நேஷ்னல் கிண்டர் கார்டன் ஸ்கூல்ஸும் இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ தட் நம்ம கிட்ஸை வந்து 1 இயர் 2 இயர் கம்ப்ளீட் ஆனாலே வந்துட்டு அந்த ஸ்கூலில் நம்ம வந்து ஆப்ஷன் சூஸ் பண்ணி அதில் கூட நம்ம வந்து சேர்க்கலாம். அடுத்தது என்ன, இந்தியன் கிராசரி ஷாப்ஸ்லாம் பார்க்கலாமா, வாங்க போகலாம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஒரு இந்தியன் கிராசரி ஸ்டோரில் இருக்கோம். இது வந்து ரொம்பவே ஸ்பெஷல். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு தமிழ் பீப்புள் வந்து ரன் பண்ணுறாங்க. எனக்கு இந்த ஸ்டோர் வந்து ரொம்பவே க்ளோஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு நம்ம ஊரில் வந்துட்டு அண்ணாச்சி கடைக்கெலாம் போகிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து இங்கே ஜப்பான்லேயும் எனக்கு வந்து வருது. அப்படின்னா இந்த ஸ்டோர்னால தான் அப்படின்னு சொல்லலாம். இங்கே இருக்கிற பீப்புளும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி இங்கேயும் நிறையா நமக்கு வந்து இந்தியன் க்ராசரி ஐட்டம்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி India's special items we items. In fact, Indian store rice set in the store. Ponni rice store ponni rice but that taste but in the store rice wheat. Even vegetables kuda weekly once inge varum so ipo vaanga ulla poi paakalam entrance la pathina vilakala irukku inge vandute varavanga vandu sometimes vilakala edutittu vara marandranga so adanal vandute poojaikla vandu use pandradhukku rombave idella helpful ah irukum man vilakku da adu decoration oda irukku so hi sir vanakkam vanakkam sir. You are okay. So, how many years have you shop? I have 13 years. Oh, super, super. Here we have Indian rice, parpu, biscuits, uppu, normal kallu we use uppu. Karpatti. Well, this is normal. The GRP town bus, Karasev, Wompudi, the Marie, the Lame Gadagam, Tata, where on Tangola Murka, the Marie, Nariat, South Indian, where on the South Indian mixes, where sambar powder, rasam powder, gulab jamun mix, vada mix, the idli mix, dosa mix, all on Circro. That's why Paki North Indian shoes Pantamari, when you love Polygonic Ama. Kaigarium, Varavara, Vartla, Masala, and Alvaram, Urkusimer and Varam Gondorwa, and the Porte, plate of Porte, Dirka, Picondorwa. Matama Itamuko, Angiko, Kondu, the Ponangi, Narever Katana, the Kondur no Kandipa, Kondon, the Kurtada, and Alarga, and the Rai were Missili, Ipelan, the Kambu, Varaki, Lampala, Mari Pitanga, and Allah, Angla, Kondo, the Ada Conjadargo. The Corona Nala, Lampalaya, Kambu, one the Gudriki, Vandriki, Ador, the Nur Patana, Trim and the Navadan Yamula, the Kelver, whole in the Millet Lanka, Ama, Mama, Kambu, Nur Patana, whole article, Muludani, Ama, Katakadi, Muludani, Makadako, Jerbiki, Potumi, for a sale, Diwali sale, either on the early Tundra and Daitinanuru, early Tundra and Daitimunuru. I can normal Ramulgir, where a Son Babdi, Mysore Pake, sweets, Indian sweets, South Indians, the Fulati, Ama, Pero Alvala and Rincha, the Kali Iti part, Vandrik, Vandruko, Vartla Vandro, Adi Lame Kadako, Tamari, Baki, dates, chutneys, rice, Lamina South Indian rice, Jira Samba, Mata rice, is on Jira Samba, but Anchikla. Pony rice, Jira Samba is 5 kg. Where pickles is the Lamirg. Tea tools, 3 roses, 3 roses, where Taj Mahal, Tata Gold, Elati, where Irkid, another where I Nalana, normal red dowly, where a white dowly, the Lamasirgram, Kadalapun peanut, where the Machkula Puli, Indian tamarind, Kadlamutai. Elumutai snacks, Rapalon, Swadapalon. Where the Puttupudi, Idiapapudi, the lamb mixed on the mixing day on the Puttupama, Puttupudi, Idiapapudi. Where are the snacks? South Indian snacks. Thank you. We have an Indian store Ambiga. So, this is an Indian store. So, in this case, you can see Indian grocery items available. டாபர் பேஸ்ட், வாட்டிகா ஹேர் ஆயில், இந்த மாதிரி நிறைய இந்தியன் ஐட்டம்ஸ் வந்து இருக்கு. அண்ட் இந்த ஸ்டோரில் இப்போ வந்து காய்கறியும் இருந்துச்சு. இந்த மாதிரி வெண்டைக்காய், முருங்கைக்காய், நெல்லிக்காய், ஸோ இந்த மாதிரி சில செலக்டட் காய்கறி ஐட்டம்ஸும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறையா ரெடி டு ஈட் ஐட்டம்ஸும் இருந்தது. இது போக இந்த கடையிலே பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்வீட்ஸும் வந்து இந்த மாதிரி பேக்கெட்ஸாக கிடைக்குது. ஸோ தட் நம்ம வந்து ஸ்வீட்ஸ் வேணும் அப்படின்னா வந்துட்டு இந்த கடையில் வந்து வாங்கி சாப்பிட்லாம். நம்ம இந்தியன் ஸ்வீட்ஸே வந்து இங்கே கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஸ்டோரில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, ஜப்பான் ஃபுல்லாக இவங்க கூட்ஸை வந்துட்டு ஃப்ரீ டெலிவரி பண்ணுறாங்க. ஸோ அதனால் நம்ம எங்கே ஜப்பானில் எங்கே இருந்தாலும் வந்து இங்கே ஆர்டர் பண்ணிக்கலாம். பட் இந்த ஏரியாவிலே இங்கே இருக்கிறனால நம்ம இங்கேயே வந்து பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம். ஸோ இது தவிர பார்த்திங்கன்னா கோபே ஸ்பைஸ், பப்பு பசார், ஸ்வாகத் இந்தியா, வத்தன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு 2-3 கிராசரி ஷாப்ஸுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே கிட்டக்கிட்டே தான் இருக்குது. ஸோ சுற்றி ரவுண்ட் அடிச்சிட்ருக்கோம், நிறையா பிளேசஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனால் இப்போ மத்தியானமே ஆயிடுச்சு, செம்மையாக பசிக்குது. அதுக்காக இங்கே வந்துட்டு அமுத சுரபி அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு சவுத் இந்தியன் ஃப்ளேவர்ஸ்லாம் நிறையா இங்கே இருக்கும். செட்டிநாடு சிக்கன் அந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ இன்றைக்கி மெனு என்னென்னு இங்கே பார்க்கலாம். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்திங்கன்னா வீக்கெண்டில் வந்து பஃபே மெனு இருக்கும். பஃபே மெனுன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், நிறைய வெரைட்டிஸ் வந்துட்டு இருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி வெரைட்டிஸ், அதுக்கப்புறமா நான் வடை வந்து செய்வாங்க, ஊத்தாப்பம் இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு சைட் டிஷ்ஷும் வந்து ஏற்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சாம்பார், ரசம், கூட்டு பொரியல், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்கும். நான்வெஜ்லேயும் பார்த்தீங்கன்னா சிக்கன், மட்டன், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்கும். இது போக ஸ்வீட்டு, ஜூஸு, இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் மீல் பேக்கேஜாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்துட்டு வெளியில் சாப்பிட்றோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட்டை தான் வந்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுவோம். ஸோ இது தவிர இந்த ஸ்டேஷனை சுற்றியே எவ்வளோ ரெஸ்டாரண்ட் இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். இப்போ கூகுள் மேப்பில் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் நிஷிகாசாய்னு போடுறேன். ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஏதோ இந்தியாவில் வந்துட்டு ரெஸ்டாரண்ட் சர்ச் பண்ணுற மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ அவ்வளோ ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து இங்கே கிட்டக்கிட்டே இருக்குது. ஸோ இது வந்து நார்த் இந்தியன் அப்புறம் சவுத் இந்தியன் 2 ரெஸ்டாரண்ட்ஸுமே இருக்குது. நமக்கு வந்து வெளியில் சாப்பிட்றதுக்கு நமக்கு இந்தியன் ஃப்ளேவர்ஸில் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன். நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் மெயினாக பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ்லாம் வந்துட்டு நிறையா கிடைக்கும். ஸோ ஜப்பானில் வந்துட்டு இந்தியன் ரெஸ்டாரண்ட் வந்து அங்கங்கே தான் இருக்குது. பட் இந்த நிஷிகாசாய் ஸ்டேஷனில் சுற்றி மட்டும் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குங்க. ஸோ இது வந்து இந்த ஏரியாவோட ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது டெம்பிள்கான ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே ஜப்பானில் நிறையா புத்திஸ்ட் டெம்பிள்ஸ் அந்த மாதிரி இருந்தாலும் இந்தியன் டெம்பிள்ஸ் வந்துட்டு இங்கே இருக்குது. இந்த ஏரியாலேயே இஸ்கான் டெம்பிள் வந்துட்டு இருக்குது. இந்தியாவில் நடக்கிற மாதிரியே நிறையா பஜன்ஸ்லாம் வந்துட்டு இங்கே செய்கிறாங்க. அதுக்கப்புறம் லலிதாம்பிகை டெம்பிள்னு ஒன்று இருக்குது. இது வந்து தமிழ் பீப்புள் வந்து ரன் பண்ணுறாங்க. அண்ட் இந்த டெம்பிளும் வந்துட்டு ரொம்ப தெய்வ கடாட்சியமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா யோகிசான் அப்படிங்கிற ஒரு இந்தியன் வந்துட்டு இந்த ஏரியாவில் ரொம்ப இயர்ஸாக இருந்துட்டு ஜாப்பனீஸ் படிச்சுட்டு அப்புறம் பொலிட்டிக்கல் சயின்ஸும் படிச்சுட்டு இங்கே ஜப்பானில் வந்துட்டு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக ஆயிருக்காங்க லாஸ்ட் டைமு. இந்த மாதிரி அவுட் சைட் ஜப்பான்லேருந்து ஒருத்தவங்க வந்துட்டு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆகிருக்குது. அதுவும் ஃப்ரம் இந்தியாவிலேருந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது வந்துட்டு யோகிசான் தான் ஃபர்ஸ்ட்டு. ஸோ இந்த ஏரியாலேயே பொதுவாக நிறையா மக்கள் வந்துட்டு இந்தியாவிலேருந்து இங்கே ரொம்ப வருஷமாக வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கலந்த ஒரு கைடன்ஸ் வந்து அவங்கக்கிட்டேருந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ என்ன நடந்தாலும் நம்ம ஊர் மக்கள் வந்து நம்மளை பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு ப்ரொடெக்டிவ் உணர்வு வந்து இங்கே ஏற்படும். ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து ஜப்பானுக்கு வந்து ஜாப் பார்க்க வரீங்க அப்படின்னா, டோக்கியோவில் உங்கள் ஜாப் லொக்கேஷன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த லொக்கேஷனை வந்து சூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த லொக்கேஷன்லேருந்து டோக்கியோ மெயின் ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா 20 minutes தான் ஆகும். ஸோ வெளிநாட்டில் இருந்தாலும் உள்ளூர் மக்களோடு இருக்கணும் அப்படின்னா நிஷிகாசாய் தான் வந்து ஒரு ஆப்டான லொக்கேஷன் அப்படின்னு நான் சொல்லுவேங்க. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படினு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம உங்க फ्रेंड्स கூட எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன். அதுவரைக்கும் டாடா फ्रेंड्स, டேக் கேர் and bye.